நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. நாங்கள் அந்த ஸ்டேரிங்கில் ஏறி உட்கார வரைக்கும் தான் எங்களோட நார்மல் ஸ்டேஜ் இருக்கான். அந்த ஸ்டேரிங் பிடிச்சிட்டோம்னா தூக்கம் இருக்காது. பாதுகாப்பான இடத்துல எதுவுமே நிப்பாட்டணும். அதிகப்படியான ஸ்டீலு, சிமெண்ட்டு, மற்றபடி அரிசி இதெல்லாம் ஏற்றி போகும்போது சப்போஸ் நிப்பாட்டி சாப்பிட போகிற நேரத்தில் என்ன ரெண்டு மூணு ஆச்சுன்னா ஒம்பு வேலை. நான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு மேலே வண்டி எடுத்துட்டோம்னா சனிக்கிழமை தான் நிப்பாட்டுவோம். இதுக்கிடையில் வீடு மறந்துடுவான், தூக்கத்தை மறந்துடுவான், சாப்பாட்டை மறந்துடுவான். நாங்கள் பொருள் ஏற்றிட்டு போகிறோம். திடீர்னு இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போகிறான், திடீர்னு அந்த இடத்துல வயிற்று கலையுது, யூரின் பாஸ் பண்ணா இல்லை இப்போ மோஷன் போனா அப்படின்னு நிப்பாட்ட முடியாது. இப்போ இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டெல்லாம் போகிறாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சவால் அதெல்லாம் இருக்குது? அதெல்லாம் சொல்லி மாற முடியாதுப்பா. ஏன்னா கண்ணீர் விட்டு அழுதுகிறோம். அந்த லைனில் போனோம்னா திருட்டு வேலை நடக்குது, அடிப்பானுங்க. திடீர்னு ஒரு 10 பேர் டூலரில் வந்து மறிப்பானுங்க. இதில் வேறு டோல் பிரச்சனை. எனக்கு பாசம் புரியும், அவனுக்கு பாசம் புரியாது. இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ குண்டசங்களை வச்சுன்னு கூட வேலை பார்ப்பான். ஏ, இவனுக்கு பாசம் தெரியல, அவனுக்கு போய் அட்ரா வண்டி போகிட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட வந்து கூட அடிச்சு பிடிங்கி போயிருக்காங்க. பாலியல் தொழிலுக்கு அனுப்பணும் பார்த்தா இப்போதைக்கு நிறைய இடத்துல டார்ச்லைட் அடிக்கிறாங்க தான். விழுப்புரத்தை தாண்டி திருச்சி அவுட்டரில் அடிப்பட்டா வந்து சொல்லிடுறான். ஐயோ, அங்கே போயிட்டு நான் இந்த மாதிரி அடிச்சு தேத்துட்டாங்கண்ணா, கையில் எடுத்து மொத்தத்தை பிடிங்கிட்டாங்க, அடிச்சு தேத்துட்டாங்கண்ணா. நாங்கள் பொறுப்பாக ஓரளவுக்கு பார்த்து பார்த்து ஓடி போனாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எங்களோட ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் வந்து சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கலாம். வண்டி போயிட்டே இருக்கும், திடீர்னு வந்து ஒருத்தவங்க விழுவான். ஏன் விழுந்தால் எதுக்கு வந்தானே தெரியாது, விழுந்துருவான். எங்களோட வயிற்று பொறுப்புக்கு, எங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு, எங்களோட ஆசா பாசங்களை கட்டுப்படுத்திக்கின்னு மிஞ்சி போனால் 6:30 தான் ரூம்பே, அதுக்குள்ளே தான் அடையும் போகுது எங்கள் வாழ்க்கை. லாரி டிரைவர்ஸ் நைட் ஆனால் லாரி பின்னாடி சரக்கை ஏற்றிக்கிட்டு அப்படியே இளையராஜா பாட்டை போட்டுக்கிட்டு ஹைவேஸில் அப்படியே ஜாலியாக போவாங்க. அவங்களுக்கு தூக்கம் வேணும் அப்படின்னா ரோட்டரமாக வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே ஜாலியாக தூங்குவாங்க. ஹைவேஸில் சில நேரம் அவங்களால ஆக்சிடென்ட்லாம் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி வச்சிருப்போம். ஆனால் லாரி டிரைவர்ஸ் அவங்க அந்த வேலையில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, அந்த வேலை பார்க்கறதுனால அவங்க என்னென்ன விஷயங்களை இழக்கிறாங்க, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். எஸ், லாரி டிரைவருங்களோட சொல்லப்படாத வாழ்க்கை, அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வாங்க. இல்லை சாரி, இதே காஸ்ட்யூமில் போனால் நல்லா இருக்காது. பொதுவாக லாரி டிரைவர்ஸ் அவங்க அண்ணன் தம்பியாக நிறைய விஷயங்களை யார்ட்டா ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா கிளீனர்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ லாரி போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளீனர்ஸ் என்ன காஸ்ட்யூமில் இருப்பாங்களோ அந்த காஸ்ட்யூமை மாற்றிட்டு அவங்ககிட்ட போய் இன்டர்வியூ கேட்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா க்ளோஸாக பழகலாம், கேட்கலாம். வாங்க. வியூஸ் நம்ம வந்து கிளீனர் காஸ்ட்யூம் மாதிரியாச்சு. லாரியில் டிரைவருங்களாம் ஒரு லாங் போகிறாங்க அப்படின்னா இதுதான் ஒரு கம்ஃபர்டபுளான காஸ்ட்யூம். காஸ்ட்யூம்லேயே போயிட்டு அண்ணா வந்து இருக்காங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்களான்னு கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. பாலா, இந்தியா கிளிச் சேனல் வந்து வந்திருக்கோம். இந்த லாரிலாம் ஓட்டுறாங்களா டிரைவர்கள், ரொம்ப லாங்லாம் போகிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் அண்ட் இந்த வேலையில் இருக்கிற கஷ்டம், இதை பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ. ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமா? பேசலாமா. ஏன்னா ஏன்னா கிளீனர் இருந்தால் தான் நீங்களாம் பேசுவீங்க. ஸோ உங்களுக்கே கிளீனர் காஸ்ட்யூம் போட்டு வந்திருக்கேன். பேசலாங்களா, அப்படி போய்க்கலாங்களா? நிழலுக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட் உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்? என் பேர் வீரா, ஃபுல் நேம் வீரபத்ரன். நான் சிங்கபுரம் வயலில் இருக்கிறேன்ப்பா. சிங்கபுரம். ஆமாம். ஓ, எத்தனை வருஷமா நீங்க லாரி டிரைவரா இருக்கீங்கன்னா? 21 வருஷமா வண்டி ஓட்டிருக்கேன்ப்பா. நைட் டைம்ல அவ்வளோ டன் கணக்கான சரக்குலாம் ஏத்திட்டு நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த நைட்டு நேர சவால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டம்தான்ப்பா. அதாவது ஒரு ஓனரை நம்பி கம்பெனிக்காரையை லோடு ஏற்றி விடுறான். நாங்கள் அந்த ஸ்டேரிங்கில் ஏறி உட்கார வரைக்கும் தான் எங்களோட நார்மல் ஸ்டேஜ் இருக்கான். அந்த ஸ்டேரிங் பிடிச்சிட்டோம்னா தூக்கம் இருக்காது, சாப்பாடு பிடிக்காது, பாதுகாப்பான இடத்துல எதுவுமே நிப்பாட்டணும். அதிகப்படியான ஸ்டீலுங்க ஏற்றி போவாங்க. ஸ்டீலு, சிமெண்ட்டு ஏற்றுக்கலாம், சிமெண்ட்டு, மற்றபடி அரிசி இதெல்லாம் ஏற்றி போகும்போது சப்போஸ் நிப்பாட்டி சாப்பிட போகிற நேரத்தில் என்ன ரெண்டு மூணு ஆச்சுன்னா ஒம்பு வேலை. என்ன பாதிக்கும், முதல்ல என்ன பாதிக்கும், அடுத்தபடியாக என் ஓனரை பாதிக்கும். அதுக்கப்புறமா தான் கம்பெனிக்காரங்கிட்டே போவோம். அந்த விஷயம் நான் நைட் டைமில் தூக்கிட்டு இருப்பாங்கன்னா ஒரு 2 மூட்டை எடுத்துட்டாங்கண்ணா, ஒரு 2 கம்பி எடுத்துட்டாங்கண்ணா அப்படின்னும்போது ஓனருக்கு பதறம். டிரைவர் எதுனா திருடி போனோம், இல்லை இவன் ஏன்னா எடுத்து விற்று போனால் இதில் பொய் என்ன சொல்கிறானு சொல்லிட்டு அவருக்கு போதுறான். இவர் கம்பெனிக்காரர்கிட்ட போய் சொல்லும்போது, ஏ நீங்கள் எப்பவுமே இந்த மோட இந்த டிரான்ஸ்போர்ட்டே இப்படி தான் நான் தெரியல, அடுத்த ட்ரிப்பில் ஆர்டர் கொடுக்காத அப்படின்ட்டுவான். அதனால் பல சிக்கல் இருக்குது. இவ்வளோ விஷயம் சிக்கல் இருக்கலாம் சொல்கிறீங்க. இப்போ அந்த பொருளை ஏற்றிட்டு போகும்போது முழுக்க முழுக்க அது யார் பாதுகாப்பாது? டிரைவர் அண்ட் கிளீனர். டிரைவர் அண்ட் கிளீனர். ஓகே ஓகே. இப்போ கிளீனருக்குலாம் அவங்க கூடலாம் வருவாங்கள்ல, அவங்க கூட இருக்கிற அந்த ஒரு பாண்டிங், அந்த அவங்களோட இணைப்பு எப்படி இருக்கும்? ஓப்பனாக சொல்ல போனால் பொண்டாடி புருஷன் மாதிரி வச்சிங்களா? ஏன்னா
அதிகபட்சமாக எங்களை விட்டுட்டு என்னோட குடும்பத்தை விட்டுட்டு நானும் என் கிளீனர் மட்டும்தான் போவோம். இதில் நல்லதும் பேசுவோம், கெட்டதும் பேசுவோம், மற்ற சமாச்சாரங்களும் பேசுவோம். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் சொன்னீங்க குடும்பத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ நிறைய டிரைவரும் வந்து காலையில் போவாங்க, நைட்டு வருவாங்க. சில பேர் நைட்டு போயிட்டு காலையில் வருவாங்க, சில பேர் மாதக்கணக்கெல்லாம் போயிடுவாங்க, வெளியூருக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த பல நாள் வெளியூருக்கெலாம் வேலைக்கு போகும்போது அவங்க குடும்பத்தை எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்க? நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, ஒரு கம்பெனிலாம் வண்டி ஓட்டும்போது நாத்தியம் நாலரை ராகு காலங்கச்சு எடுப்போம். அது ரீசன் அது நாலரை இருக்கு. ஆமாம், சரி. அதுக்கு ஒரு சில பேர் பார்ப்போம், ஒரு சில பேர் பார்க்க மாட்டோம். ஆஸ் யூஸ்வலாக இது பண்ணுவோம். ஆறு மணிக்கு மேலே நாங்கள் வண்டி எடுத்துட்டோம்னா, நாத்தியாமல் ஈவினிங் 6 மணிக்கு மேலே வண்டி எடுத்துட்டோம்னா சனிக்காமல் தான் நிப்பாட்டுவோம். இதுக்கிடையில் வீடு மறந்துடுவோம், தூக்கத்தை மறந்துடுவோம், சாப்பாட்டை மறந்துடுவோம். நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் மறந்து தான் வண்டி ஓடுவோம். இதுக்கிடையில் வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததோ இல்லை வேறு எதுனா குழந்தைங்க உடம்பு சரியில்லையோ, அவங்களுக்கு எதனா பணத்தை தேவைன்னும் போது அந்த கஷ்டத்துக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வார்த்தையே இல்லை. வாய்ப்பு இல்லைன்றதில்ல, வார்த்தையே இல்லை. ஏன்னா இது நாங்கள் இங்கே இருப்போம், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. அந்த நேரத்தில் பணமும் எதுவுமே சேர்க்க முடியாது. நாங்கள் இப்போ வாரமான வாங்குற கூலியை வீட்டில் போதுமானாலும் கொடுத்துட்டு எங்கள் கை செலவு எதனா ஒரு 100-200 இல்லை 500 ரூபாய்க்குள்ளே எடுத்துன்னு நாங்கள் வேலைக்கு வந்துடுவோம். இப்போ இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டெல்லாம் போகிறாங்கல்ல, ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சவால் அதெல்லாம் இருக்குது? அதெல்லாம் சொல்லி மாற முடியாதுப்பா, ஏன்னா கண்ணீர் விட்டு அழுதுக்கிறோம். என்னென்ன சொல்கிறீங்க? உண்மையாதாம்மா, கொண்டாட்டிய பிள்ளைகளை விட்டுட்டு எங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு மட்டுமே நாங்கள் வெளியே தாண்டி போகிற சூழ்நிலையாக இருக்குது. அந்த நேரத்தில் வண்டி போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சிட்ருப்பாங்க ரோட்டில் பார்ப்போம். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதோ தெரியலையே, ஃபோன் வசதியும் கிடையாது அந்த டைம். அப்போ இப்போ இருக்குது எல்லோருக்கிட்டும் ஃபோனு, அது ஒரு சில பேர்கிட்ட இல்லை. அவங்களாம் நான் இதை இதை தான் நினச்சிட்டு போவோம். குழந்தைங்க என்ன பண்ணுது, அந்த டைமில் ஃபோன் கிடையாது, ஃபோன் பண்ணோம்னா சிக்னல் கிடைக்காது. பாம்பே டெல்லி கல்கட்டா போகும்போதெல்லாம் ரொம்ப அவசை, ஹீல் செட்டில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப அவசை, டவர் கிடைக்காது. கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் ஆனால் தான் டவரே கிடைக்கும். ஒரு தாபா இருக்குன்னா தாபா பக்கத்தில் தான் போய் நின்று ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கான். அந்தமாதிரி சூழ்நிலை இருக்குதுப்பா, நிறைய கஷ்டப்பட்டுருக்கான். இதில் வேறு அந்த லைனில் போனோம்னா திருட்டு வேலை நடக்குது, அடிப்பானுங்க. திடீர்னு ஒரு 10 பேர் டூலரில் வந்து மறிப்பானுங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும்? இல்லை, அதர் ஸ்டேட் போனதா, அதர் ஸ்டேட்லேயும் சரி நம்ம லோக்கல்லையும் சரி, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய நடந்திருக்கு. நீங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க பேப்பரில், இப்போ பல்க் டிரைவரை வந்து அடித்து தொங்க விட்டானுங்க. ஆமாம், நீங்கள் செய்தியெலாம் கூட பார்த்துருப்பீங்க, பேப்பர்லேயும் பார்த்துருப்பீங்க. அந்தமாதிரி நிறைய நடக்குது. தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அதனாலே கிளீனர் கூட்டு போவோம். ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் காப்பாற்றிட்டு ஆடிட்டு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம்மா. இதில் வேறு டோல் பிரச்சனை, எனக்கு பாஷை புரியும், அவனுக்கு பாஷை புரியாது, நான் பேசுகிற பாஷை அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிற பாஷை எனக்கு புரியாது. இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒருத்தன் குண்டசங்களை வச்சுன்னு கூட வேலை பார்ப்பான். ஏய், பாஷை தெரியல, அவனுக்கு போய் அட்ரா வண்டி போக விட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட வந்து கூட அடிச்சு பிடிங்கி போயிருக்காங்க. போக விட்டு அடிக்கிறது? ஆமாம், போக விட்டு அடிக்கிறது. ஆமாம், அந்தமாதிரிலாம் நடக்குதுப்பா நிறையா. எங்கள் உயிரை துச்சமாக நினச்சி தான் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு அந்த லாரி டிரைவிங் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டில் போகிறாங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்ன? நேஷ்னல் ஹைவேஸ், அதாவது சரியான தூக்கம் இருக்காது, ஒன்று. ரெண்டாவது விஷயம், யூரின் பாஸ் பண்ண முடியாது. நினச்ச இடத்துல நிப்பாட்டி யூரின்லாம் பாஸ் பண்ண முடியாது. காரில் போகிறாங்க, பைக்கில் போகலாம், ஓரமாக நிப்பாட்டுறாங்களே. கார் பைக் வேறங்க, நாங்கள் பொருள் ஏற்றிட்டு போகிறோம். திடீர்னு இப்போ ஒரு காட்டு உள்ள போகிறோம், திடீர்னு அந்த இடத்துல வயிற்று கலையுது, யூரின் பாஸ் பண்ணால் இல்லை மோஷன் போனால் அப்படின்னும் போது நிப்பாட்ட முடியாது. அதெல்லாம் மீறியும் எங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை தாண்டி எங்களோட பொருளை சேஃப்டியாக பாதுகாக்கணும், நாங்கள் சேஃப்டியாக இருக்கணும், மற்றவங்களால் எங்களுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எட்டை எட்டுமே விட்டு தான் அந்த வேலையை பார்ப்போம். அது இல்லாமல் தலைவலிக்குது, ஜுரம் அடிக்குது, அதனால ஒரு மாத்திரையால் எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி போயிட்டுருக்கிறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன். நிறைய பேர் இந்த லிஃப்ட் கேட்டு அடிச்சு பிடுங்குற சம்பவம்லாம் நடந்திருக்காமே ஹைவேஸ் நிறையா, அந்த சம்பவம் கேட்குற மாதிரி கேட்பாங்க, ரெண்டு பேர் ஏறுவாங்க. அந்த சம்பவம் எனக்கு நடந்துருக்குதுப்பா. உங்களுக்கு நடந்துருக்கா? ஆமாம். என்ன நடந்து? அச்சரப்பாதத்துலேருந்து ஒரு சென்னை டு திருச்சி ஹைவேஸில் ஒரு இளஞ்சோடிகள் ஏறுறாங்க. அவங்க ஏறும்போது, ஆனால் நான் உளுந்துப்பேட்டை போனேன்னா அது அந்த டோல்கேட் வரைக்கும் வந்துடுறோம்ணா, கையில் பணம் கிடையாது அப்படின்னு வந்து இடைப்பட்ட தூரத்தில் திண்டிவனத்துக்கும் நம்ம இந்த அச்சரப்பாக்கம் டோல்கேட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வண்டி நிப்பாட்டி அடித்து கையில் இருக்கிற பணத்தை பிடிக்கிட்டாங்க. 3000 ரூபா பணம் வச்சுருந்தா அதை பிடிக்கிட்டாங்க. செல்லு எதுனா வச்சுருந்தீங்களா? செல்லு இல்லைப்பா. அப்போ வந்து அந்த 501 ரூபா ஃபோன் வந்ததுல, ஆமாம், அந்த ஃபோனு தான் இருந்தது. அதெல்லாம் எதுவும் டச் பண்ணல. அந்த அப்போ இருந்த காலகட்டத்துக்கு
இப்போ ஓரளவுக்கு ரோடு ஹைவேஸ் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால நாங்கள் சருன்னு போயிடுறோம். காலத்துக்கு தமிழ் யாரும் லிஃப்ட்லாம் கேட்டாங்கன்னா கூட ஏதும் போகிறது இல்லை, ஏன்னா பயமாக இருக்குது. நல்லது காலம் நல்லது காலம் இல்லை, அதனால் பயமாக இருக்குது. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அண்ணங்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக கேட்க நினைக்கிறேன். பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லாரி டிரைவிங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து குடும்பத்தை பிரிஞ்சு பல மாதமாக பல ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஆசை எல்லாம் வரும், மனைவியை தொடாமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருச்சி மாதிரி அந்த ஹைவேஸ்லாம் போகும்போது பாலியல் தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க, லாரி ஓரமணி பட்டுட்டு அவங்க கூட போயிட்டு ஒன்று மணா இருந்துட்டு வருவாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குதுங்களா, உண்மைங்களா? உண்மைதான், அதெல்லாம் இருக்குது, உண்மைதான். சில பேர் தன் மனைவியை தவிர மற்றவங்க யாரும் தொட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணியமாக இருக்கிறவங்க இருக்காங்க. நூற்றில் ஏதாவது 1% தான் அந்தமாரி இருக்காங்க, ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் சரி போய் தான் வருவோம் என்ன இப்போது காமெடி, ஆமாம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அதில் அடிபட்டோன்னா உண்டு, அடிபட்டோன்னா உண்டு. ஏன்னா எல்லோரையும் சொல்லிட முடியாது, திருநங்கைகளையும் சரி பெண்களையும் சரி எல்லோரையும் சொல்லிட முடியாது. இவங்க அடிச்சுட்டாங்க, அங்கே போனால் அடிச்சிடுறாங்க கொண்டுறாங்கன்னு அடிப்பட்டோம் வந்து சொல்லிடுறான். ஐயோ அங்கே போய்ட்டு நான் இந்தமாதிரி அடிச்சு தூத்திட்டாங்க, நான் கையில் எடுத்து மொத்தத்தை பிடிக்கிட்டாங்க அடிச்சு தேத்திட்டாங்கண்ணா, அதனால் நாங்கள் அங்கெல்லாம் போகாதீங்கண்ணா. ஏன்டா இதுமாரிலாம் போகிறீங்க டே, வீட்டுக்கு போனால் இருக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டிகிட்ட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, வயலில் ஏண்டா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே திட்டிருக்கிறேன். நூற்றில் ஏதாவது 1% தான் அந்தமாரி தன்னோடய இச்சையை அடக்க முடியாமல் வெளியே போகிறது. நாங்களாம் அப்படி இல்லைப்பா. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் தொழில், அதாவது நேஷனல் ஹைவேஸில் பண்ணுற இடங்கள் வந்து எந்தெந்த இடங்கள் தான் பாலியல் தொழிலுக்கு அனுபவம் பார்த்தா, இப்போதைக்கு நிறைய இடத்துல டாஸ்லைட் அடிக்கிறாங்க தான், எல்லா இடத்துலையும் தான் அடிக்கிறாங்க. அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்களா, நம்ம இது தான் தொழிலில் செய்கிறவங்களுன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் தான், விழுப்புரத்தை தாண்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி அவுட்டரில், அதேமாதிரி மதுரை அவுட்டர்லையும் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேள்வி. இப்போ லாரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 10 டன் ஏற்றுவீங்களா சரக்கு, அது கெப்பாசிட்டியை பொறுத்து? இந்த வண்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா 18 டன் பாசிங், 18 டன் 18 19 ஏற்றலாம்னு வச்சிங்களேன், 18 500 தான் லாஸ்ட்டு. இது மல்டி ஆக்சல், இது 10 வீலன்றதுனால 18 டன், இதோட மல்டி ஆக்சல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து 22 டன் 25 டன்லாம் ஏற்றி போகக்கூடிய வண்டிகளாக இருக்குது. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்கள் இந்த திருச்சி ஹைவேஸ் ரோடில், லாரி ஆக்சிடென்ட்டு திண்டுக்கல் ரோடு மதுரை ரோடு எல்லாம் அந்த ஹைவே தான் குறிக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இது வந்து யாரோட கவனக்குறைவு, எதுனாலும் சொல்கிறீங்க? டிரைவரும் ஒரு சில நேரத்தில் யோசனை இல்லாமல் பண்ணியிருந்தேன், ஏதோ ஒரு மனசுமையில் அவனோட கவலையில் குடும்ப கவலையோ இல்லை ஓனர்ஸ் கவலையோ இல்லை ஏற்றி விடாமல் இருக்கும் பார்ட்டி, அவனோட திட்டுதல் இறக்குற இடத்துல எத்தினாலாகுமோ ஏதாகுமோ. இப்போ கிடைக்கிறதே எனக்கு இந்த லோடு போனால் மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா கிடைக்கும், இல்லை 1200 ரூபா கிடைக்கும். இதே நீங்கள் போயிட்டு இறங்கிட்டானா பிரச்சனை இல்லை, நைட்டாக வந்துடுவேன் வீட்டுக்கு. இதெல்லாம் கவனத்தில் வச்சுன்னா அது கவன சிதறல் தான், ஒரு சில நேரத்தில் கவன சிதறல் தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறது இன்சிடென்ட்னால. அதனால் நாங்கள் யாருன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம், நாங்கள் பொறுப்பாக ஓரளவுக்கு பார்த்து பார்த்து ஓடி போனாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எங்களோட ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் வந்து சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கங்களேன், வண்டி போயிட்டே இருக்கும், திடீர்னு வந்து ஒருத்தவங்க விழுவான், ஏன் விழுந்தால் எதுக்கு வந்தானே தெரியாது விழுந்துருவான், அதுதான் ஆக்சிடென்ட்டு. இதுதான் சொல்ல முடியாது, கவனம் சொல்ல முடியாது அந்த மாதிரி. ஆமாம், எங்களோட உயிர் வந்து இந்த தற்கொலை படைக்கு சமான் வச்சிங்களேன், எந்த நேரத்தில் எது ஆகுன்னு சொல்ல முடியாது, நேராக போய் விழ வேண்டியது தான். ஏன் நாங்கள் ஒழுங்காக போனாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நேரம் வந்து அடிப்பான், இல்லை எவனா வீலில் மாட்டி விழுந்திருப்பான் டிரைவர் ஈது போட்டு அடிப்பானுங்க, ஏதோ ஒரு உதவிகளும் போய் நின்று நிற்கும்போது கூட இவன் தான் தட்டாமல் இவனை போய் சாத்துறான்னு அடிப்பானுங்க. பெரும்பாலும் ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல டிரைவருங்க இறங்கி போய் பார்க்கணும். இப்போ எல்லாமே வந்து இப்போ இருக்கிற டிரைவருங்க வந்து என்ன ஒன்றுனா உடனே வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறேன், இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுப்பா, ஏ இந்த இடத்துல ஃபோன் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னு தெரில, வரவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்னென்னு பார்க்கலாம், எந்த வண்டியும் தெரில, குரூப்பாக ஒரு 10 வண்டி 5 வண்டி இல்லை ஒரு 4 வண்டி அப்படி இருக்கும்போது குரூப்பாக நின்று பார்க்குறது உண்டு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, இவனால் தான் பட்டுதான்னு சொல்லி ஈடுபட்டு அடிப்பானுங்க, ஏன்னா லாரியாவே இல்சாவே என்ன செய்கிறாங்க, ஆனால் இல்சாவே கிடையாதுங்க. எங்களோட நீங்கள் மக்கள் சராசரியாக மக்கள் எப்படி நடந்து போகிறாங்களா அதுமாரி தான் நாங்களும், எங்களோட வயிற்று பொழப்புக்கு எங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு எங்களோட ஆசா பாசங்களை கட்டுப்படுத்திக்கின்னு எங்களை நாங்கள் ஓட்டுற வண்டி மிஞ்சி போனால் 6க்கு 6, அதான் 6.5 தான் ரூம்பே, அதுக்குள்ளேயே தான் அடங்கி போகுது எங்கள் வாழ்க்கை. எங்களுக்கும் ஆசா பாசங்கள் இருக்குது, கொண்டாடி புள்ளிங்கிட்ட நல்லா அழகாக பேசணும், உட்காந்து கொஞ்சணும்,
பேசணும்னு ஆசைப்படுறதுலாம் இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தினா எங்கள் வயது போகிறதுக்கு ஓடுறோம். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் லாரி டிரைவர்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க. ஸோ இனி வரும் காலங்களாக நீங்கள் ட்ரிப்பு போகலாம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.